ஓல வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க அதனால வந்து இப்ப அந்த சலுகைகள் பயன்படுத்தி மக்கள் வந்து தவறுதலா பயன்படுத்த கூடாது தவறுதலா பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கும் அது பாதிப்பு ஊருக்கும் நாட்டுக்கும் பாதிப்புங்கறனால கெடுபடியான அவசர சட்டம் மூலமா சில அபராதங்களை விதிச்சிருக்காங்க அந்த என்னன்னா முகக்கவசம் இல்லாம வெளியில போய்ட்டா ஸ்பாட் ஃபைன் 200 ரூபாய் இப்ப ரொம்ப பேர் என்ன பண்றாங்க ஷேப்ல வச்சிருவாங்க அந்த மாஸ்க்கை போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு காவல் துறையோ அல்லது சுகாதார படையோ எங்க மாஸ்க் இல்லனா எந்த இருக்கு சார் நெருப்புல எடுத்து போடுவாங்க இனி அது நடக்காது பாக்குறப்ப முகத்துல வந்து மூக்கையும் வாயையும் பொத்தி அந்த மாஸ்க் இல்லன்னா ஸ்பாட்ல இருநூறு ரூபா ஃபைனுங்க அப்புறம் பார்த்தா நல்லா தெரியும் நம்ம ஊர்ல எச்சி துப்புற விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவா இருப்பாங்க எங்க பார்த்தாலும் டக்குன்னு எச்சியை துப்பிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் வெத்தல பாக்க போட்டுக்கிட்டு எச்சி துப்புற ஆள்லாம் இருக்காங்க இனிமே அதே மாதிரி ரோடா இருக்கட்டும் பொது இடங்கள்ல இருக்கட்டும் எச்சி துப்புறத யாரு பார்த்தாலும் சுகாதார பணியாளர்களோ காவல்துறையோ பார்த்தா ஸ்பாட் ஃபைனு ஐநூறு ரூபாங்க அப்புறம் வந்து தனி இடைவெளி இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க பத்து பேர் இருபது பேர் கூடிக்கிட்டு ஜாலியாக ஒரு தாள் தோல் மேலே ஒரு ஆள் கை போட்டுக்கிட்டு பைக்கில் ரெண்டு ஆள் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் ஹேண்டில் பாரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் சைடில் நின்றுக்கிட்டு இப்படி கூடி கூடி பேசுறதுலாம் இனிமேல் நடக்காதுங்க ஒரு ஆளுக்கும் ஒரு ஆளுக்கும் இடைவெளி இருக்கணும் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கலன்னா ஸ்பாட் ஃபைன் ஐநூறு ரூபாங்க அப்புறம் என்னென்னா இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்குல்ல தனிமைப்படுத்தப்பட்ட ஆள் இருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாரு இல்லாட்டி அவருக்கு ஏற்கனவே பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆகி அவர் வந்து குவாரண்டைனில் இருக்கிறவரு அவருக்கு திடீர்னு ஒரு மூடு வரும் அப்படி ஜாலியா அப்படி வெளியே சுத்திட்டு வருவோம் என்ன பண்ணுவாரு வெளியே வருவாரு சுத்தினவரை பார்த்தாங்கன்னு வச்சுங்க ஐநூறு ரூபா ஸ்பாட் ஃபைனுங்க இதெல்லாம் கூட தேவலாம் இத விட மோசமா ஒரு தகவல் சொல்றாங்க சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் வணிக நிறுவனங்கள் இவங்களுக்குன்னு நிறைய சில கட்டுப்பாடுகளை வந்து அரசு சொல்லி இருக்குது அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு கேக்குறீங்களா கடையில வேலை பாக்குறவங்க வணிக நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அந்த வணிக நிறுவனத்துக்கு முன்னாடி வந்து சானிடரி அந்த கிருமி நாசினி தெளிக்கிறது வச்சிருக்கணும் கைகளும் தண்ணி வச்சிருக்கணும் அதே மாதிரி சலூன் கடைகள் வந்து அந்த 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 உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளை வந்து கிருமி நாசினி சுத்தம் பண்ணனும் அது மட்டும் இல்லாம வருகிற வாழ் வருகிற வாடிக்கையாளர்கள் வந்து முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறாங்களானு பார்க்கணும் முகக்கவசம் அணியிலனா அவங்கள அனுமதிக்கவே கூடாது இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை வந்து அரசாங்கம் சொல்லிருக்காங்கல்ல இதையெல்லாம் கடைபிடிக்கிறன்னா அந்த சலூன் கடையா இருந்தாலும் சரி உடற்பயிற்சி நிலையமா இருந்தாலும் சரி வியாபார கடையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஃபைன் கட்டி தான் வாங்கணும் சலோன் கடைக்காரர் சொல்லுவாரு ஐயா நான் ஒருத்தருக்கு வேலை பார்த்தா நூறு ரூபாய் வாங்குறேன் ஐயாயிரம் ரூபான்னா நான் ஐம்பது பேருக்குலாம் பார்க்கணும்னா நீ ஐம்பது பேருக்கு பாரு ஐநூறு பேருக்கு பாரு சட்டத்தை ஏன் மீறின கட்டியா ஐயாயிரம் ரூபாங்க அதனால இதுல கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்குங்களா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அந்த மாதிரி உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் யாராவது ஒரு தனி வந்து அந்த விதிமுறைகளை மீறினார்னா

எப்படி நிக்கணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் உடனும் இதெல்லாம் நீங்களே முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு போகணும் கேர்ஃபுல்லா போகணும் கேர்ஃபுல்லா வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லது உங்க வீட்டுக்கு நல்லது ஊருக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுங்கிற நல்ல தகவலுக்காக தான் இந்த அபராதம் போட்டிருக்காங்கள ஒழிய மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அரசு சொல்லலை இப்படி தான் நம்ம நிச்சயமா வந்து கடைப்பிடிப்புன்னு அவங்க நினைச்சு போட்டிருக்காங்க அதனால சொல்லாட்டியுமே நம்ம கடைபிடிக்கணும் சொன்ன பிறகு என்ன பண்ணணும் ரொம்ப நிச்சயமா சரியான முறையில் கடைபிடிக்கணுங்கிற இந்த நல்ல கருத்தை தான் அந்த ஃபஸ்ட் ஜிங்ஷன் மூலியமா சொல்றான் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்